வணக்கம். இப்போ நாம க்ரூடாயில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா நவம்பர் 24, டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் ஒரு 5:10 மேல் ஆகுது. ஸோ இப்போதைக்கு நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு, அதனால் கேண்டில் நமக்கு ஓப்பன் ஆகும்போது க்ரீன் கலர் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 5850 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆகிருக்கிறது வந்து 5850 ஜெனரேட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் டாரட் வந்து மினிமம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 5865. ஸோ 5850 வந்திருக்க அந்த பைக்கால் 5865 ரீச் அவுட் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும் வித் கேண்டில் கலரோட. ஸோ எனிஒன் யாருனாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், சார்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்டை வந்து கேண்டிலினுடைய கலர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து அதில் வர என்ட்ரி பாயிண்ட்ஸ் அண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும். இது நம்ம எவ்ரிடே ஃபோக்கஸ் பண்ணுறது, ஈவினிங் 5 PM வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, இந்த டைத்தில் தான் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு, அதனால் க்ரூடாயில் எப்போயுமே வந்து ஈவினிங்கில் ஒரு 5 o'clock அப்புறம் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அதில் வர கால் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து டெய்லி ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு ஈவினிங்கில் 5 o'clock அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ வந்திருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க்கட்டான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பைக்கால்ன்றனால க்ரீன் கலர் கேண்டில், அதே இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் இருக்கும். அடுத்து ட்ரெண்ட் ஃபுல்லாகவே வந்து சேம் கலர் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணும்போதே ஓகே, க்ரீன் கலர் கேண்டில் தான் போயிட்டுருக்கு, மார்க்கெட் வந்து இன்னும் பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:31 ஆகுது. நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் வந்து ஃபஸ்ட் ஆரட் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்திருக்கு. ஆக்சுவலி கால் ஜென்ரேட் ஆகி 3 மினிட்ஸ்லேயே மார்க்கெட் ரைஸ் ஆச்சு, பட் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5:31 தான் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 5850 வந்தது நல்லா 5865 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கேன். அது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்க ஆரம்பிக்குது. டவுன் சைட் இறங்க ஆரம்பிக்குன்றவங்கள நமக்கு வந்து செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து டவுன் சைடில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னோன்னே கேண்டில் நமக்கு ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு செல் அட் 5849 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 5849 செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்திருக்கு. கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இப்போ நமக்கு வந்து 5849 செல் பண்ணலான்னு வந்திருக்கு. ஃபஸ்ட் டாரட் மினிமம் எதிர்பார்த்தா எவ்வளோ எதிர்பார்க்கலான்னு இருக்குது, 5834 வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து நமக்கு இந்த சார்ட்டில் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஈவினிங் டைம் தான். ஸோ ஈவினிங் டைமிங்கில் கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லாயிருக்குன்றதுனால அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம். நமக்கு பைக்கால் கூட பார்ப்போம், ஒரு ஈவினிங்கில் ஒரு 5 o'clock அப்புறம் வந்துச்சு, அந்த பைக்கால் தான் நம்ம ஓப்பனிங்கில் பார்த்தது. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால். அந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஒரு ஆஃப்டர்நூனே வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு, 5883 ஒரு 2:40 வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் கிட்டக்க அந்த செல்லிங் ரேஞ்ச் கிட்டே ரவுண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சது. ஒரு 3 o'clock அப்புறம் தான் ஃபஸ்ட் ஆரட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு. அது ஈவன் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பைக்கால், அது அந்த யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பனிங் டைமிங் அந்த டைமிங்கில் வந்து வந்துச்சு, ஒரு 1:27 அந்த டைமிங்கில் வந்துச்சு 5880. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆரட்டை ஒரு 1:45 பிரேக் அவுட் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா மார்னிங் மார்க்கெட் தான் இருக்கிறதுல வந்து ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்டாக இருக்கும், பெரிய மூவ்மெண்ட் இருக்காது, அப்போ கிடைக்கிற கால்ஸ் வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஆனால் அந்த ஈவினிங் டைமிங்கில் கிடைக்கிற கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக எவ்ரிடே வந்து ஒர்க் அவுட் ஆகும். நம்ம டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் வந்து வைக்க போகிறோம், அதே மார்க்கெட் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஆல்ரெடி ஒரு பை கால் பார்த்துட்டோம், இப்போதைக்கு வந்து செல் கால் வந்திருக்கு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுறதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:43 ஆகுது. நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours கழித்து இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆரட் ரேஞ்ச் கிட்டக்க வந்து வந்திருக்கு. ஸோ 5849 வந்தது, இப்போ 5834 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு 15 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா சடனாக வந்து ரொம்ப ஸ்லோவாயிருச்சு ஒரு 6:30 அப்புறம். அந்த மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவானதுனால அந்த செல்லிங் ரேஞ்சிலே ஒரு 10 பாயிண்ட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஒரு 6:22 வந்துச்சு 5849. மேலே ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி போச்சு, கீழே 5-6 பாயிண்ட்ஸ்ன்ட்டு மாற்றி மாற்றி ஃபுல் ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்லிங் ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிட்டே இருந்துச்சு. மார்க்கெட் இன்பிட்வீனில் டவுனில் இறங்கினாலும் ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட் ஆரட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ 7:40 அப்புறம் தான் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி க்ரூடாயில் 1 மினிட் சார்ட்டில் பைசல் கால்ஸ் ஜென்ரேட் ஆகி நமக்கு டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம்.
பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீ சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும், மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை கேண்டில் கலர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்களே வந்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.